கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த 1000 வருஷ அரசாட்சியை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். வேதத்தில் இந்த பூமியினுடைய கடைசி காலம் அந்த 1000 வருட அரசாட்சி. கர்த்தருடைய நாளுக்கு பின்பாக அங்கே இயேசு கிறிஸ்து பூமியிலே அந்த அர்மகதான் யுத்தத்தை அவர் நடத்துகிற அந்த கர்த்தருடைய நாளின் முடிவு, அந்த முடிவிலே கர்த்தருடைய நாளுக்கு முடிவிலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அரசாட்சி செய்வார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அவர் 1000 வருடம் அரசாட்சி செய்வார். இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் அந்த மிருகத்தினுடைய முத்திரையை தரித்து கொள்ளாதபடிக்கு மரித்து போனவர்கள், தேவனுடைய சாட்சி நிமித்தம் மரித்தவர்கள், அவர்கள் உயிர்த்து இயேசு கிறிஸ்துவோடு கூட 1000 வருடம் அரசாட்சி செய்வார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி அந்த மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்ளாமல் இந்த பூமியிலே இயேசுவுக்காக அவருக்கு சாட்சியாய் நின்ற, அவருக்காக மரித்த எல்லாரும் சேர்ந்து ஆட்சி செய்கிற அந்த 1000 வருட அரசாட்சியிலே, உயிர்த்து செய்கிற அந்த அரசாட்சியிலே எருசலேம் என்கிற ஒரு அந்த பட்டணத்தை குறித்தும் இஸ்ரவேல் நாட்டை குறித்தும் அந்த நாட்டில் கிறிஸ்துவினுடைய ஆட்சி எப்படி இருக்கும், உலகம் முழுவதும் அவர் ஆட்சி செய்வார், அவருடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்றும், அங்கே எருசலேமில் காணப்படுகிற எசேக்கியலுடைய தீர்க்கதரிசியிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கும் என்றும், அந்த ஆலயத்திலிருந்து புறப்படுகிற நதியை குறித்து எசேக்கியல் தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கிற காரியங்களையும் நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். இன்றைக்கு முதலாவதாக நாம் எருசலேம் பட்டணத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த எருசலேம் பட்டணம் எப்படி இருக்கும் என்று சொல்லி ஏசாயா காலத்திலேயே அந்த தீர்க்க தரிசன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கலாம். ஏசாயா முதல் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்த அன்றே அவர் அந்த எருசலேம் அந்த 1000 இயேசு கிறிஸ்து பூமியிலே ஆட்சி செய்கிற அந்த காலத்தில் இருக்கிற அந்த நாட்களில் இருக்கிற அந்த எருசலேமை குறித்து அதனுடைய தன்மைகளை குறித்து ஏராளமான காரியங்களை சொல்லியிருக்கிறார். நாம் குறிப்பிட்டு ஒரு சில காரியங்களை நாம் இந்த வசனங்களிலே கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவதாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பர்வதங்களின் கொடுமுடியில் அல்லது உயர்ந்த மலையின் மேலே அவருடைய ஆலயம் ஸ்தாபிக்கப்படும் என்று சொல்லி இங்கே அவர் சொல்லியிருக்கிறார். அந்த ஆலயம் இருக்கிற அந்த எருசலேம் அதுவும் அங்கே உயர்த்தப்பட்டதாய் காணப்படும். 2-3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம், வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அங்கே சியோன் என்கிற அந்த உயர்ந்த மலையில் அந்த எல்லா மலைகளுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிற அந்த மலையின் மேலே அங்கே எருசலேமில் தேவனுடைய ஆலயமும் இருக்கும். அந்த எருசலேம் பட்டணத்தை அந்த சியோன் மலைக்கு அங்கே ஜனங்கள், பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அங்கே இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்கிறார், எனவே அவரிடத்தில் போவோம், அவரை தொழுது கொள்வோம், அவர் நமக்கு வேதத்தை கற்றுத்தருவார் என்று சொல்லி நாமும் அவருடைய பாதைகளில் நடப்போம் என்று சொல்லி அந்த 1000 வருட நாட்களிலே பூமியில் இருக்கிற எல்லா தேசத்தாரும் எல்லா ஜாதிகளும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம், வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் வருவார்கள். 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார், அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம், வாருங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இனிமேல் நாடு முழுவதும் யுத்தம் இல்லாத ஒரு ராஜ்யம் என்று சொல்லி இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது. ஜனங்கள் எல்லாரும் இதுவரைக்கும் அவர்கள் பட்டயத்தை செய்திருந்தாலும்
அவர்கள் அநேக ஆயுதங்களை செய்து வைத்திருந்தாலும் அதையெல்லாம் அவர்கள் மண்வெட்டிகளாகவும் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். அதை மாற்றி இனிமேல் அவர்கள் செய்ய வேண்டிய தொழில் அது விவசாயம் என்கிறபடியினாலே அவர்கள் அப்படியாய் மாற்றி விடுவார்கள் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். இப்படியா எல்லா மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கும் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலும் இதே காரியத்தை அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் வாசிக்கலாம். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரத்தில், மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம், வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளை நடப்போம் என்று சொல்லி அவரும் இதே காரியத்தை அவர் திரும்ப சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே 4வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்கார்வான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. அங்கே பாருங்க, தொடர்ந்து நான் வாசிக்கிறோம் 5வது வசனத்தில், சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள், நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம் என்று சொல்லி தேவனை இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு நடக்கும்படிக்காக அவள் எல்லாரும் தேவனை தேடி வருவார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்க. அவனவன் தோட்டத்தில் வாழ்வான், அவனவனுக்கு அத்திமரம், அவனவனுக்கு திராட்சை செடி என்று சொல்லி அவனவனுடைய தோட்டத்தில் அவர்கள் தங்கி பயப்படுத்துவார் இல்லாமல் வாழ்வார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே அவருடைய ஆட்சியின் தன்மைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். அதற்கு இன்னும் கூட அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் அங்கே தீங்கு செய்வார் இல்லை என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவர்களை நடத்துவான். இது எவ்வளோ அருமையாக இருக்கிறது. எப்படி நோவா காலத்தில் அந்த பேழைக்குள்ளாக இருந்த மிருகங்கள் ஒன்றோடு ஒன்று சண்டை போடாதபடிக்கு அவள் எல்லாரும் அவர்கள் அந்த 8 பேர் அந்த பேழையில் இருக்கிறவங்க சொல்கிறதை கேட்டு அது அது உட்கார்ற இடத்துல உட்கார்ந்துருந்து அந்த பேழைக்குள்ள ஒரு வருடம் வரைக்கும் அவர்கள் அங்கேயே தங்கியிருக்கும்படிக்காக அந்த மிருகங்கள் எல்லாம் இருந்ததே அது போல இப்பொழுது இருக்கும். அந்த நோவா காலத்திற்கு முன் காலங்களிலே மிருகங்கள் மனிதனுக்கு பயப்படுவதும் இல்லை, அவை ஒன்றை ஒன்று அடித்து சாப்பிடுவதும் இல்லை என்று சொல்லி காணப்பட்டதே, அப்படிப்பட்ட நாட்களைப் போல இங்கே மீண்டுமாய் மாறிவிடுகிறதை பார்க்கிறோம். 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படியாய் மாட்டை போல வைக்கோல் தின்னும் என்று சொல்லி சொல்லப்படுகிறதே, சிறு பையன் அவைகளை நடத்துவான், ஒன்றே ஒன்று அந்த மிருகங்கள் அடிப்பதில்லை, கரடி கூட ஹல்லேலூயா சிங்கமும் கூட அப்படியே இருக்கும் என்று சொல்லி தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும், பாம்பு கூட விஷம் நிறைந்த பாம்பு என்று சொல்லி இந்த நாளிலே சொல்லுகிற பாம்பு கூட அங்கே விஷம் இல்லாததாக அல்லது ஒருவரையும் அது கடிக்காததாக மாறிவிடுகிறது. அது ஒருவரையும் தன்னுடைய விஷத்தினாலே அது சேதப்படுத்தாதபடிக்கு மாறிவிடுகிறதை பார்க்கிறோம். எனவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது 9வது வசனத்தில், என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை கேடு செய்வாரும் இல்லை, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள்,
அவருடைய தாபரஸ்தலம் மகிமையா இருக்கும். எல்லாரும் அந்த ஈசாயின் வேராய் காணப்படுகிற தாவீதின் மைந்தனாய் இருக்கிற இயேசுவை, அந்த கிறிஸ்துவை அவர்கள் தேடுவார்கள். அவர்கள் எல்லாரும் தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் தேடி வருவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோமே. அப்படியாய் தீங்கு இல்லாத தேசமாய் அந்த எருசலேம் பட்டணத்திலிருந்து அந்த பரிசுத்த பர்வதத்தில் அங்கு தீங்கு செய்வாரில்லை. உலகம் எல்லாவற்றிலும் அவனவன் தன் தன் அத்திமரத்திற்கு கீழாக பயப்படுத்துவார் இல்லாமல் படுத்துக் கொள்வார்கள். ஒரு யுத்தம் இல்லாமல் இருக்கிறபடினாலே பூமியில் எல்லாரும் அவர்களுடைய ஆயுதங்கள் எல்லாம், அவர்களுக்கு இருக்கிற ஆயுதங்களை எல்லாம் அவர்கள் மண்வெட்டிகளாகவும் அவர்கள் அறிவாள்களாகவும் அவர்கள் மாற்றி விவசாயம் செய்வார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் கூட சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் அந்த பட்டணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கலாம். சகரியா 2வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம் பாருங்கள். சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் அங்கே 4வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 2வது அதிகாரம் 4வது வசனம். சகரியா 2வது அதிகாரம் 4வது வசனத்தில், ஆனாலும் செர்பாபேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன்கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள். சகரியா 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இவனை அவர் நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணம் போல் வாசஸ்தலமாகும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்க பார்க்கிறோம். அங்கே ஒரு நாள் தேவனுடைய பட்டணம் அது மதிலில்லாத வாசஸ்தலம் போல விஸ்தாரமானதாய் மாறும். இன்றைக்கு எருசலேம் என்பது அந்த பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஒரு சிறிய பட்டணம்தான். ஆனால் இப்பொழுதோ அது மதிலில்லாத பட்டணம் போல மக்கள் எருசலேமில் மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலுமாய் அவர்கள் குவிந்து வாழ்வார்கள். அது அப்படிப்பட்ட ஒரு வாசஸ்தலத்தை போல எருசலேம் பட்டணம் பெரிய பட்டணமாக காணப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட சகரியா 14வது அதிகாரத்தில் அங்கே அந்த பட்டணத்தில் நடக்கிற கூடார பண்டிகையை குறித்து நாம் வாசிக்கிறோம். சகரியா 14வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும், அங்கே முதல்ல எருசலேமில் வந்து சண்டை போட்டு அழிந்து போன மக்கள் தவிர மற்ற மீதியான எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கும் வருஷம் வருவார்கள். அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மலை வருஷிப்பதில்லை. மலை வருஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போனால் கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதையே அவர்கள் மேலும் வரும். இது எகிப்தருடைய பாவத்துக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத சகல ஜாதிகளுடைய பாவத்துக்கும் வரும் ஆக்கினை என்று சொல்லி, அங்கே அந்நாளிலே குதிரைகளின் மணிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்றும் விலாசம் எழுதியிருக்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பானைகள் பலிபீடத்துக்கு முன்பாக இருக்கிற பாத்திரங்களைப் போல் இருக்கும். அப்பொழுது எருசலேமிலும் யூதாவிலும் எல்லா பானைகளும் சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கும். பலியிடுகிற யாவரும் வந்து அவைகளில் எடுத்து அவைகளில் சமைப்பார்கள். அந்நாள் முதல் சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே யாதொரு கானானியனும் இருப்பதில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அங்கே தேவன் அந்த 1000 வருட அரசாட்சியிலே அங்கே வருடா வருடம் பூமியில் இருக்கிற எல்லா ஜாதியாரும் வருவார்கள். சகரியாவின் நாட்களில் எல்லா ஜாதியும் கூடார பண்டிகைக்கு வருவதில்லை. ஆனால் இப்பொழுதோ 1000 வருட அரசாட்சியில் நடக்கிற காரியத்தை அங்கே தீர்க்க தரிசனமாய் அவர் சொல்லியிருக்கிறார்.
வருடா வருடம் வருவார்கள். பூமியில் இருக்கிற எல்லா ஜாதியானவர் அப்படி யாராகில் வராமல் போனால் அவர்கள் மேல் மழை, அந்த நாட்டுக்கு மழை பெய்யாது. எகிப்தியர் கூட வருவாங்க, எகிப்தியர் வராமல் போனால் எகிப்தியருக்கு நாட்டில் மழை பெய்யாது. இப்படியாய் காணப்படுகிறபடினாலே அங்கே எருசலேம் பட்டணம் எல்லா ஜனங்களும் பூமியில் இருக்கிற எல்லா நாடுகளிலிருந்து ஜனங்கள் வந்து போகிற ஒரு நாடாய் ஒரு ஊராய் அது மாறிவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதுவே எருசலேமினுடைய காரியமாக இருக்கிறது. அந்த எருசலேமில் நாம் வேத பார்க்கிறது போல எருசலேமில் சிறு பையன் அவள் எல்லாவற்றையும் நடத்துவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் ஆயிர வருட அரசாட்சியிலே நாம் யுத்தம் இல்லை இந்த கருத்தை வைத்து ஒரு சிலை கூட இந்த நாட்களில் ஐக்கிய நாடுகள் சபை என்று சொல்லி சொல்லப்படுகிற அவருடைய அந்த கட்டிடத்திற்கு முன்பாக இங்கே நாம் பார்ப்பது போல ஒரு மனிதன் அவனுடைய பட்டயத்தை அவன் மண்வெட்டியாக மாற்றுகிறதற்கு அவன் அடிக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறான். அதே போல அவர் சிறு பையன் எல்லா மிருகங்களையும் பயங்கரமான மிருகங்கள் என்பதையும் கூட அவன் நடத்துவான் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்படியா ஆயிர வருட அரசாட்சியிலே எருசலேம் மிகவும் அருமையான ஒரு இடமாய் காணப்படும். அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே ஆட்சி செய்வார். அடுத்ததாக அந்த இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்கிற அந்த இஸ்ரவேல் நாட்டையும் அவருடைய ஆட்சியையும் குறித்து அநேக காரியங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்டோம். அதையும் குறித்து நாம் பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. கிறிஸ்துவினுடைய ஆட்சி அது எப்படி இருக்கும்? தானியேல் 2:44 வசனத்தில் அங்கே தானியேல் அங்கே ஒரு நேபுகாத்நேச்சார் பார்த்த அந்த தரிசனமாகிய அந்த சிலை, அந்த 5 பாகங்கள் உள்ள அந்த சிலையினுடைய தரிசனத்தை விளக்கி சொல்லும் பொழுது அவர் இப்படி ஆய் சொல்லுகிறார். தானியேல் 2:44 வசனத்தை நாம் பார்ப்போமானால், அங்கே அவர் கையால் பெயர்க்கப்படாத அந்த கல் வந்து மோதும் பொழுது அங்கே அதை குறித்து அவர் விளக்கும் பொழுது சொல்லுகிறார், அந்த ராஜ்யங்களின் அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்பு பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நீர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது என்றென்றைக்கும் நிற்கும். அந்த ராஜ்யத்தில் அங்கே தேவன் இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் அவர் ஆட்சி செய்கிறவராய் அன்றைக்கு காணப்படுவார் என்று சொல்லி நாம் அந்த வசனங்களிலே வாசிக்கிறோம். அதே காரியத்தை மீண்டுமாய் அவர் 7 சொல்லும் பொழுது தானியேல் 7:13-14 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம், ரா தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசைக்காரரும் அவரை சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாதிருக்கும். தானியேலாகிய நான் என்று அவர் அங்கே பார்க்கிறோம். அங்கே 13-14 வசனங்களிலே அங்கே இயேசு கிறிஸ்து மேகங்களிலே வருவார், அவரிடத்தில் ராஜ்யம் முழுவதும் கொடுக்கப்படும் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். அதே அதிகாரத்தில் 27 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகம் மும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவிக்கும், அவருக்கு கீழ்பட்டிருக்கும் என்றான். அங்கே அவருடைய ஜனங்களுக்கு மாத்திரம் அந்த ராஜ்யம் கொடுக்கப்படும் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். இப்படியாய் வேறு ஜாதிக்கு விடப்படாதபடிக்கு அங்கே இயேசு கிறிஸ்துவே அவருக்கே எல்லா ராஜ்யமும் கொடுக்கப்பட்டு பூமி முழுவதுடைய கர்த்தருடைய அந்த ராஜ்யம் கர்த்தத்துவம் அவரிடத்திலே ஒப்பு கொடுக்கப்படும் என்று சொல்லி இந்த வசனங்களிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். இன்னும் கூட அந்த எசேக்கியேல் சொல்லும் பொழுது அந்த ராஜ்யத்திற்கு தலைநகரம் என்று சொல்லி எருசலேமை சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். எசேக்கியேல்
48வது அதிகாரம் 35வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, 48:35வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, சுற்றிலும் அதன் அளவு 11,000 கோலாகும். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். இதுதான் எசேக்கியேலுடைய கடைசி வசனம். அவர் சொல்கிறாரு, அந்த 1,000 வருட சாட்சியில் இருக்கிற அந்த நகரம் அது யெகோவா ஷம்மா எனப்படும். யெகோவா ஷம்மா என்று சொல்லி சொல்லுவது, ஷம்மா என்றால் இருக்கிறார், யெகோவா கர்த்தர் இருக்கிறார், இயேசு அங்கே இருக்கிறார். யெகோவா ஷம்மா, கர்த்தர் இருக்கிறார். எருசலேம் தலைநகரமாய் அந்த நகரத்திற்கு அங்கே இயேசு இருக்கிறபடியினாலே பெயர் கூட எல்லாரும் கர்த்தர் இருக்கிற பட்டணம் என்று சொல்லி அதற்கு பெயர், கர்த்தர் இருக்கிறார், யெகோவா ஷம்மா என்று சொல்லி அவர்கள் அங்கே சொல்லுவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் கூட அந்த வசனங்களை, இன்னும் கூட அந்த ஆளுகையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மத்தேயு சுவிசேஷத்தில் அந்த கிறிஸ்துவனுடைய ஆட்சி நடக்கிற நாட்களிலே அப்போஸ்தலர்கள் அவர்களுடைய ஆட்சியையும் குறித்து அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 19வது அதிகாரம் 28வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது, என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போஸ்தலர்கள் அவர்களிடத்தில் கேட்டாங்க, உண்மை எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவர்கள் இயேசுவோடு கூட 12 சிங்காசனங்களை அமர்ந்து இஸ்ரவேல் மக்கள் அவர்களை, அப்போஸ்தலர்களை வேண்டாம் என்று சொல்லி தள்ளிவிட்டார்களே அந்த நாட்களிலே, அவர்களை அநேகரை அவர்கள் சிறைச்சேதம் பண்ணினார்களே, இன்றைக்கு அவர்கள் உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவோடு கூட அங்கே அவர்கள் ஆட்சி செய்வார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவோடு 12 சிங்காசனங்களிலே அவர்கள் ஆளுகை செய்வார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் கூட அவருடைய ஆட்சியினுடைய தன்மையை குறித்து நாம் ஏற்கனவே வாசித்தது போல, அது சமாதானத்தின் ஆட்சி, சமாதானத்தின் ஆட்சி. தேவனுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் எங்கெல்லாம் சிறைச்சேதம் பண்ணப்பட்டார்களோ அவர்கள் இயேசுவோடு கூட உயிர்த்து பூமி எங்கும் 1,000 வருடம் ஆட்சி செய்வார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்ட அந்த ஆட்சியினுடைய தன்மை அது எப்படிப்பட்டது? சகரியா சொல்லும் பொழுது 9வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடைய ஆட்சி எப்படிப்பட்டது என்று, சியோன் குமார்த்தியே, எப்ராயிமினின்று ரதங்களையும் எருசலேமினின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன், யுத்த வில்லும் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். அவர் எல்லா இடங்களிலும் சமாதானத்தை கூறி ஆட்சி செய்வார். அவர் யுத்தம் இல்லாமல் இருக்கத்தக்கதாக ஆட்சி செய்வார். யுத்தம் இல்லாமல் இருக்கும்படிக்காக அவர் வில்லையும் ரதங்களையும் அவர் இல்லாமல் ஒளிந்து போக பண்ணுவார். இப்படிப்பட்ட சமாதானமுள்ள ஒரு ஆட்சி கிறிஸ்துவனுடைய ஆட்சி. எல்லாரும் அவரிடத்தில் வந்து சேர்வார்கள் என்று சொல்லி நாம் ஏற்கனவே நாம் கற்றுக்கொண்டோமே. எரேமியா தீர்க்கதரிசியும் அதே போல சொல்கிறார், எல்லாரும் அந்த நாட்களிலே கர்த்தரிடத்தில் வந்து சேர்வாங்க. 1,000 வருட அரசாட்சியில் சாத்தான் இல்லை, அந்த சாத்தான் கட்டி போடப்பட்டு இருக்கிறான். மனிதனுடைய ஆட்சி இல்லை, இயேசுதான் இப்பொழுது ஆட்சி. உலகமெங்கும் காணப்படுகிற எல்லா தொழிற்சாலைகளும், எல்லா மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் ஒளிந்து போயின. எல்லாரும் ஏதேன் தோட்டத்திலிருந்து மக்கள் வெளியே வந்த நாட்களிலே எப்படி அவர்கள் பூமியிலே வாழ்ந்தார்களோ அதே போல வாழ்கிறார்கள். விவசாயம் செய்து ஆடு மாடுகளை வளர்த்து அவர்கள் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 1,000 வருட ஆட்சி, அருமையான சமாதானமான ஆட்சி, சண்டை இல்லாத ஆட்சியாக அது காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த கிறிஸ்துவின் ஆட்சியில் இஸ்ரவேல் நாடு எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் என்றும், அந்த இஸ்ரவேல் நாட்டினுடைய இடங்கள் எப்படி இருக்கும், அது எங்கே இருக்கும் என்று எல்லாம் கூட நாம் வருகிற நாட்களிலே தொடர்ந்து கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமீன், ஆமீன்.